காலை உணவுல இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தே அங்கதான் நடக்கு. பல வீட்டுல வந்து காலையில சாப்பாடு ஒழுங்கா கிடையாது. அதுவும் வீட்டுல ஸ்கூல் போற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க இன்னும் மோசம். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, பசியே இல்லை. காலையில தான் அவன் யோசிப்பான், கண்ணாடியில பார்த்து கொஞ்சம் தொப்பை இருக்கு, கொஞ்சம் லைட்டா குறைக்கணும் அப்படின்னு காலை சாப்பாடை கட் பண்ணிடுவான். 11 மணிக்கு போய் 3 போண்டா 2 வெங்காயம் வச்சு அப்படி போய் சாப்பிட்டுப்பாங்க. காலையில உணவு ரொம்ப அவசியம். மார்னிங் ஃபுட் வந்து ஒருத்தர் மிகச்சிறப்பான காலை உணவை சரியா எடுக்கிறாங்களோ அவங்களுடைய புத்திசாலித்தனம், நோய் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லா என்னவா இருக்கணும். காலையில ஆச்சார கோவை என்று ஒரு தமிழ் நூல் அவங்க சொல்றான், காலையில ஒன்னு நல்ல தித்திப்பான பழங்கள் இல்லைன்னா ஆவியில் வெந்த உணவு, ரெண்டு தான் காலையில மிகச்சிறப்பு. தித்திப்பா உள்ள பழம் வாழைப்பழம் மிகச்சிறப்பு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் உங்க வீட்டுல அவசரத்துல கிளம்புறீங்களா, ரெண்டு வாழைப்பழத்தை சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு ஓடும், தப்பு இல்லை. இல்ல கொஞ்சம் நிதானமா இருக்கா, ரெண்டு பழம், கொஞ்சம் சிவப்பரிசி அவல், ஒரு இட்லி, ஒரு பொங்கல், ஏதோ கையில இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளணும். ஆவியில் வந்த உணவும் பழங்களும் நம்முடைய காலை உணவா, குறிப்பா நம்ம வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா நிச்சயமா அதை கொடுக்கும்.